வட்டம் மூவியில் இருக்கிற எல்லாருடைய கேரக்டர் ஃபர்ஸ்ட்டுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சிபி இந்த மூவியில் மனோ அப்படின்ற கேரக்டரில் தான் ப்ளே பண்ணுறாரு. வம்சி இந்த மூவியில் கௌதம் கேரக்டர்லையும், ஆண்ட்ரியா இந்த மூவியில் பார்வதி அப்படின்ற கேரக்டர்லையும், சைத்ரா இந்த மூவியில் ஜெயகமலா அப்படின்ற கேரக்டர்லையும் தான் ப்ளே பண்ணுறாங்க. இந்த மூவி வர July 29 தான் தி 16 ஹாட்ஸ்டாரில் ப்ரீமியம் ஆக போது. கமலக்கண்ணனுடைய டைரக்ஷனில் ட்ரீம் வாரியர் பிக்சர் தான் இந்த மூவியை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. விக்ரம் த்ரோனா மூவியோடைய புக்கிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 2D 3D ரெண்டு வருஷத்துலையுமே இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. கர்நாடகாவில் மொத்தம் 846 ஸ்க்ரீனில் இந்த மூவி ப்ரீமியம் ஆக போகுது. தமிழ்நாட்டில் 12 ஸ்க்ரீன்லையும், ஹிந்தியில் 40 ஸ்க்ரீன்லையும், தெலுங்கானாவில் 21 ஸ்க்ரீன்லையும், மலையாளத்தில் 4 ஸ்க்ரீன்லையும் மொத்தம் 923 ஸ்க்ரீனில் இந்த மூவி ப்ரீமியம் ஆக போகுது. இந்த மூவி 2D 3D அப்படின்னு ரெண்டு வருஷத்துலையுமே ரிலீஸ் ஆகுது. வர July 28 தான் இந்த மூவி தியேட்டருக்கு வருது. லெஜண்ட் மூவியோடைய ரன்னிங் ஹவர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி 2 hours 41 minutes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூவி UBA சர்டிஃபிகேட்டோட தமிழ்நாட்டில் 650 ஸ்க்ரீனில் இந்த மூவி ப்ரீமியம் ஆக போகுது. வேர்ல்டு வைடாக 2500 ஸ்க்ரீனில் இந்த மூவி ப்ரீமியம் ஆக போகுது. வர July 28 தான் இந்த மூவி தியேட்டருக்கு வருது. இந்த மூவியோடைய ஃபர்ஸ்ட் ஷோ மார்னிங் 4 o'clock கமலா தியேட்டரில் ப்ரீமியம் பண்ணுறாங்க. விக்னேஷ் சிவன் நயன்தாராவுடைய மேரேஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த மேரேஜ் வீடியோவை நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. VGM தான் இந்த மேரேஜை மூவி போல் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மேரேஜ் வீடியோவை சுமார் 25-30 crore rupees கொடுத்து வாங்கியிருக்கலான்னு சொல்கிறாங்க. இந்த மேரேஜ் வீடியோவுடைய ரிலீஸ் டேட்டை இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல, ஆனால் நிறைய ஃபோட்டோஸ் மட்டும் லீக் ஆகிடுச்சு. இந்த வெட்டிங் வீடியோஸோடைய ரிலீஸ் டேட்டை வெயிட் பண்ணி பார்க்கலாம். AK-61 மூவியோடைய ஷூட்டிங்கை இப்போ ரிட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியோடைய மெயின் ஸ்டோரியை லீக் பண்ணிட்டாங்க. பேங்க்கை கொள்ளடிக்கிறவங்களை கண்டுபிடிக்கிறது தான் இந்த மூவியோடைய ஸ்டோரி. இது வரைக்கும் அச்சுவினத் எடுத்த எல்லா மூவியுமே க்ரைம் த்ரில்லரை சார்ந்த மூவி தான். இந்த மூவியும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு லீக்கான ஃபோட்டோஸை வச்சு இப்போ ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கு. இந்த மூவியில் KGF மூவியில் வில்லனாக ப்ளே பண்ண சஞ்சய் தாத்தும் ஏதோ முக்கியமான ரோலில் ப்ளே பண்ணுறதாகவும் ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கு. இந்த மூவியை வர தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறதா பிளான் போட்டு வச்சுருக்காங்க. லைகர் மூவிலேருந்து நெக்ஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. வட்லகா லெஞ்ச் அப்படின்ற ரிலீக்ஸ் வீடியோ வர July 29 9 AM ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. விஜய் தேவர்கொண்டனுடைய ஆக்டிங்கில், பூரி ஜெகநாதோடைய டைரக்ஷனில், பரமா ப்ரொடக்ஷனில் தான் இந்த மூவி ரிலீஸ் ஆக போது. தமிழ்நாட்டில் இந்த மூவியை Studio 9 தான் வாங்கியிருக்காங்க. வர August 25 தான் இந்த மூவி தியேட்டருக்கு வருது. குருதி ஆட்ட மூவியோடைய ட்ரெய்லர் நாளைக்கு ஈவினிங் 6:30 PM ரிலீஸ் ஆகுன்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெய்லரை தமிழ் இண்டஸ்ட்ரியோட 3 முக்கியமான டேரக்டர்ஸ் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. டேரக்டர் வெங்கட் பிரபு சார், டேரக்டர் பா ரஞ்சித் சார், டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் சார் தான் நாளைக்கு ஈவினிங் 6:30 PM இந்த ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நாளைக்கு ஈவினிங் 6:30 PM இந்த ட்ரெய்லரை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தனுஷ் சாருடைய பர்த்டே ஸ்பெஷலாக அவருடைய நானே ஒருவன் மூவிலேருந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியை வி கிரேஷன் தான் தயாரிச்சிருக்காங்க. செல்வராகவனுடைய டைரக்ஷனில் தான் இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. தனுஷ், செல்வராகவன், இந்துஜானு சில முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாமே இந்த மூவியில் ப்ளே பண்ணியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக்கில் தான் இந்த மூவி தயாராகிருக்கு. இந்த மூவி நெக்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரிலீஸ் பண்ணலாம். இப்போ இந்த மூவியோடைய ஷூட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிற டைமில் இருக்குது. ரொம்ப வருஷம் கழிச்சு செல்வராகவனும் தனுஷும் கம்பைனிங் ஆகிற இந்த மூவி எந்த அளவுக்கு இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிருத்திவராஜோடைய ஆக்டிங் போய்கிட்டு இருந்த கபா மூவியோடைய போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு பிக்கஸ்ட் ஹீரோவுக்கு எந்த அளவுக்கு ரெடி பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் போட்டு போஸ்டர் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணுமே. இப்போ இந்த மூவியோடைய ஷூட்டிங்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. இந்த மூவி நெக்ஸ்ட் இயர் சம்மருக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி இவர் ரிலீஸ் பண்ண கடுவா மூவி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸோட இன்னும் தியேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மூவி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.